இன்றைய முக்கிய செய்திகள். நாங்குநெறி பிரச்சனையை திரைப்படத்தை கொண்டு பேசுவது திசை திருப்பும் செயல். திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் பள்ளி மாணவர்கள் மனதில் சாதியவாதிகள் ஜாதி வெறி நச்சை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். கேள்வி. மாமன்னன் திரைப்படத்தினால் இந்த வன்முறை ஏற்பட்டுள்ளது. மாமன்னன் படத்தை தடை செய்ய வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கருத்து தெரிவித்துள்ளார். பதில். கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இது மாதிரியான சாதி கொடுமைகளுக்கு பல்வேறு காரணிகள் உள்ளன. திரைப்படங்களும் ஒரு காரணம். திரைப்படங்களும் ஜாதி ஒழிப்புக்கானது என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த சூழலில் ஒரு திரைப்படம் மட்டுமே காரணம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்தை திசை திருப்பும் செயலாகும். கேள்வி. ப. ரஞ்சித் மாரி செல்வராஜ் ஆகிய இரு இயக்குநர்களால் ஜாதி வெறி தூண்டப்படுகிறது என்று இயக்குனர் கௌதமன் கூறிய கருத்திற்கு பதில். இது ஒரு அபத்தமான வாதம், குதர்க்கவாதம். சமூக அடிப்படையை புரிந்து கொள்ளாத நிலையில் பேசக்கூடிய ஒரு கருத்து இது. கேள்வி. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டசபையில் தாக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட விஷயம் தற்போது பூதாகரமாகி வருகிறது, ஏன்? பதில். பாஜக தமிழ்நாட்டை பிடித்திருக்கிறது. பிரதமர் மத்திய பிரதேசத்தில் பேசும் பொழுது கூட தமிழ்நாட்டை குறித்து தான் பேசுகிறார். அதே போல் பாராளுமன்றத்தில் அமைச்சர்கள் யார் பேசினாலும் தமிழகத்தில் ஏதாவது ஒன்றை சுட்டிக்காட்டி பேசுகின்றனர். அவர்களுக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும். 1-2 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதனால் இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்றார். தொடர்ந்து நாங்குநேரி பள்ளி மாணவன் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக பேசிய அவர், தலித் மக்கள் மீது காலம் காலமாக வன்முறைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சமூக ஊடகங்கள் பெருகிவிட்டதால் அவை வெளியில் தெரிகின்றன. சாதிவாத அமைப்புகளும் ஜாதி அமைப்புகளும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மனதில் சாதி நஞ்சை பரப்புகின்றன. கர்நாடகா மாநிலத்தில் கல்லூரியில் காவி துணியை கொடுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்படி கூறியுள்ளனர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் இருசக்கர வாகனங்களில் ஜாதி அடையாளங்கள் பயன்படுத்துகின்றனர். பள்ளி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் சாதி அரசியல் நுழையவே கூடாது. அதை தடுப்பதற்கான முயற்சிகள் அரசு மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஜாதி மோதல்கள் குறித்து ஓய்வு பெற்ற நீதி அரசர் சந்துரு தலைமையில் தமிழக அரசு ஒரு குழு அமைத்துள்ளது. நீதிபதி சந்துரு முற்போக்காளர், சமூக நீதி கொள்கைகளை கொண்டவர். அவர் ஆய்ந்தறிந்து தமிழக அரசுக்கு அறிக்கை கொடுப்பார். மேலும் இதே போல வீடியோஸ் நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஏற பிள்ளை கணத்தி அள்ளப்பட்டுக்கோங்க.